कंपा कतनी நம்ம வந்து அவசர என் நாமத்தினாலே எங்கே ரெண்டு மூணு பேர் கூட நான் வந்து நான் பண்ண வரேன் வரும்னு சொல்ல அருமையான தேவஜனமே இன்றைக்கு ராத்திரியில 9 மணிக்கு நீங்க உங்க வீட்ல நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க கணவருமாய் கூடி வர்ற வேளையில நிச்சயம் அந்த இயேசு வருவார் வரும்போது அவரை நீங்க என்ன பண்ணுங்க விடாம பற்றிக்கொள்ளுங்க ஹல்லேலூயா அவரை என்ன பண்ணுங்க கெட்டியா பிடிச்சிங்க யாக்கோபு எப்படி பிடிச்சான் கெட்டியா பிடிச்சான் பிடிச்சு என்ன பண்ணா அழ ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அந்த ஆடு மாடுகள் ஒட்டகம் வேலைக்காரங்க அதெல்லாம் பெருசுலிங்க அவனுக்கு தேவை தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் இன்னும் என்னவா இருக்கிறேன் யாக்கோபா இருக்கிறேன் எத்தனா இருக்கிறேன் என்ன பார்க்குறவங்களாம் இன்னும் என்ன கேலி பேசுகிறாங்க என்ன கிண்டல் பேசுகிறான் எனக்கு முன்னாடி பேசுகிறான் ஒரு மாதிரி பேசுகிறான் எனக்கு பின்னாடி வேறு விதமாக பேசுகிறான் என் தேவன் இன்னைக்கு என்னை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி அவன் அவரை பார்த்து அழுதான் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணா கெஞ்சினா 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 ஏசப்பா என்னை ஆஸ்வதிங்க ஏசப்பா ஏசப்பா என்ன ஆஸ்வதிங்க ஏசப்பான்னு சொல்லி பார்க்குறான் அவன் சொல்கிறான் அவன் பாருங்கள் கர்த்தர் பார்க்குறான் அவனுக்கு ஏன் இஸ்ரவேல் பேர் வச்சாரு அவன் ஏசாவை ஏமாற்றினான் என்பது வேதம் சொல்லி எத்தனை இருந்தான் மாமா வீட்டுக்கு போகிறான் மாமா வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறான் சொல்கிறான் மாமா வீட்டை விட்டு வெளியே வரும்போது சொல்கிறான் நான் உன்னை என்ன பண்ணல ஏமாற்றல 20 வருஷம் உங்கள்கிட்ட வேலை செஞ்சேன் நீ தான் என்னை ஏமாத்தின நான் உன்னை என்ன பண்ணல ஏமாற்றலை நான் நஷ்டப்பட்டதில் உனக்கு என்ன பண்ணேன் திரும்ப கொடுத்தேன் ஒரு மிருகம் ஒரு ஆட்டை அடிச்சதுன்னா அந்த ஆட்டுக்கு பதிலாக அவனுக்கு என்ன பண்ண ஒரு ஆட்டை நான் திரும்ப கொடுத்தேன் நான் வெயிலில் கஷ்டப்பட்டேன் நான் இந்த சொத்தை சம்பாதிச்ச சொத்து எல்லாமே குறுக்கோழியில் வந்ததே கிடையாது எல்லாம் நேர்வழியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஒரு ஒரு பைசா ஒரு ஒரு ஆடு ஒரு ஒரு மாடு ஒரு ஒரு கண்குட்டி எல்லாமே நேர்வழியில் சம்பாதிச்சு அதாவது நல்ல கவனிங்க அந்த மணவாட்டி விட்டு விட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிற்பாடு தான் யாரை சந்திக்கிறா அப்போது எத்தனாய் வாழ்ந்த யாக்கோபு இப்போ என்னவா இல்லை சொல்லுங்கள் கர்த்தருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறாரு இப்போ இவன் கொஞ்சம் அது என்ன பண்ணிட்டான் வந்துட்டான் ஆனால் உலகம் இவன் இன்னும் என்னதான் சொல்லி தான் கூப்பிடுது யாக்கோபு யாக்கோபு அதனால தான் ஜாக்கோபுன்னு பேர் வைக்கக்கூடாது போல இதில் பாருங்க தப்பாக எடுத்துக்காதீங்க யாக்கோபு யாக்கோபு அப்படி பேரை வச்சுட்டு அவன் என்ன அட பாவீங்களா ரே நான் வீட்டு பாவம் நல்லா ஜான்சி மாட்டிங்களா நீங்கள் கேளுமா சரி நம்ம அவருக்கு இஸ்ரவேல்னு பேர் வச்சிடலாம் பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா இன்னிலேருந்து யாக்கோபு என்னவா கூடப்படுவார் இஸ்ரவேலை கூடப்படுவார் நான் எதுக்கு சொல்லுவார்னா அவனுக்கு ஒரு வருத்தம் என்ன இன்னும் என்ன சொல்லி கூப்பிட்றாங்க யாக்கோபுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவன் அழுகுற ஆண்டவரே இந்த பொருளெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லையா இது வரும் போகும் எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன் உங்களை விடவே அப்போது இங்கே ஜபம் ஒரு மிக முக்கியம் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொரோனா நம்மளை என்ன பண்ணுறதில்ல நைட்டெல்லாம் இப்போ தூங்க விடுறதில்ல அது என்ன இன்னைக்கு தான் அது கொரோனா தூங்க விடாமல் நினைக்கிறேன்னா இவங்க இப்போ அது என்ன பண்ணுறாங்களா கொஞ்சம் யாக்கோபை போல என்ன பண்ணுறாங்களா ஜெபம் பண்ணுறாங்களான்னு பார்க்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கொரோனாவுக்கும் டாட்டா ஏசப்பாக்கும் டாட்டா சொல்கிறோம் இல்லையா நமக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் என்ன சொல்லி ஆண்டவரே நான் என்ன பண்ண போகணும் விட போகிறதில்ல பாருங்கள் இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு வசனம் வாசிங்க அந்த ஆதியாகமம் 32:25 வாசிங்க தண்ணி கொடுங்க 32:25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்ன பண்ணறான் இவன் விடவே மாட்டான் இவன் என்ன பண்ணுறான் ரொம்ப அழுதுனா இருக்கிறான் இவன் ஒரு காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறான் அழுறான் இவர் என்ன பண்ணாரா அவர் தொட சேர்ந்து என்ன பண்ணாரு தொட்டார் தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று ஆண்டவர் பார்க்குறாரு இதுப்பா நம்மக்கிட்ட ஒரு நம்ம வீட்டு நம்ம குழந்தை இருக்குது ஏதோ ஒன்று கேட்டு அட முடியுது ஐஸ்கிரீம் வேணுமா ஏதோ ஒன்று கேட்டு அட முடியுது நமக்கு அது என்ன பண்ணுறான் இப்போ அதுக்கு இப்போ வாங்கி கொடுக்குற ஐடியா இல்லை நம்ம கொஞ்சம் என்ன பண்ண டப்புன்னு பண்ணுவோம் ஒரு கிள்ளுவோம் இல்லை ஒரு அடி கொடுப்போம் இல்லை பண்ணுவோம் குறைச்சி பார்ப்போம் ஏன்னா அது அழுகிய அப்போ என்ன பண்ணுவான் அதாவது நம்முடைய அப்பா இப்போ வாங்கி தரமாட்டான்றதை விட இதுக்கு மேலே நம்ம அழுதாக்கா என்ன பண்ணுவார் ஏதோ ஒன்று பண்ணுவார்ன்ற பயம் வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஒன்று கிள்ளிடுவோம் இல்லை என்ன பண்ணுவோம் ஒரு அடி அடிப்போம் இல்லை ஒரு மிரட்டுவோம் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மெதுவாக இவன் என்ன பண்ணாரான் இவன் தொடர்ச்சி நரம்ப தொட்டாரான் இவனுக்கு என்னாச்சு சுளுக்கு வந்துச்சு அந்த வேத அந்த வசனம் அந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுது அவன் நொண்டி நொண்டி என்ன பண்ணானா அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிப்போம் அப்படியே 32 கடைசியில் அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவன் தொடை சுலுக்கினாலே என்ன பண்ணான் நொண்டி நொண்டி நடந்தான் இப்போ நம்ம தான் யாக்கோபு வச்சுக்கலாம் நம்ம எது என்ன கேட்குறோம் ஆண்டவரில் கை கெட்டியாக பிடிச்சின்னு அழுகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவரை மூஞ்ச பார்க்குறோம் நம்ம அழுதுட்டு என்ன பண்ணுறோம் கெஞ்சுறோம் ஏசப்பா என்னை என்ன பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க நான் என்னை யாக்கோபு தான் சொல்கிறாங்க என் ட்ராக் ரெக்கார்டை பாருங்கள் நான் அதை விட்டுட்டு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு நான் ஏசாவை ஏமாத்ததெல்லாம் உண்மை தான் இப்போ என்னோடய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் இப்போ என்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாமே எப்படி நேர்வழியில் சம்பாதிச்சுத்தான் அப்படின்னு சொல்லி இவனா சொல்கிறான் அழுதுனே இருக்கிறான் என்னை ஆசீர்வதிங்க சொல்லிட்டு இருக்கிறான் ஆண்டவர் என்ன பண்ணார் ரைட் அப்படின்லாம் சொல்ல என்ன பண்ணார் இவனை தொட்டு என்ன பண்ணார் இவனுக்கு நரம்பு தொட்டார் என்னாச்சு இவனுக்கு நம்ம நல்லா நிறைய பாட்டு பாடுவோம்ல நீ தொட்டால் போதும் ஒரு பாட்டுக்குது நீ தொட்டால் போதும் ஒரு பாட்டுக்குது நீ தொட்டால் போதும் என்ன தொட்டு சுகமாக்கும் ஐயா ஒரு பாட்டு நல்ல பாட்டு இல்லையா நான் கத்தை தொட்டால் நிறைய அற்புதம் நடக்குது கத்தை தொட்டால் சுழுக்கும் வருங்க எதுவுமே தாமதிக்கிறீங்க நல்ல கவனிங்க இப்போ சுழுக்கு வந்தோடனே இப்போ நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும் இப்படி இது பண்ணி இப்போ உண்மையில் எனக்கு போன வாரத்தில் ஒரு நாள் என்னாச்சுன்னா நான் பாஸ்டம்மா தர்பூஸ் பழம் கொடுத்தாங்க சரி தர்பூஸ் பழம் சாப்பிட்லன்னா அந்த தர்பூஸ் பழத்தில் நிறைய தண்ணினா நிறைய அந்தளவுக்கு ஜூஸ் இருந்தது அது சாப்பிட்டோன்னு எனக்கு என்னாச்சுன்னா புறக்கேறிச்சு புறக்கேறி ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா தர்பூஸ் கொட்டெல்லாம் மூக்கு வழியாக வெளியே வர அளவுக்கு தும்மல் வந்துச்சு இந்த தும்மல் வந்துக்கிந்து முடியும் போது என்னாச்சுன்னா தானாகவே கழுத்துனாச்சு சுளுக்கிச்சு எப்போ நான் இப்போ நான் திரும்புறது எப்படி தான் திரும்புகிறேன் மெதுவாக இந்த ரோபா திரும்ப மெதுவாக எப்படி தான் திரும்ப இன்னுமே லைட்டாக இந்த இடத்துல வலி இருக்குது லைட்டாக ஆச்சுங்களா இப்படி வேகமாக திரும்ப முடியாது அப்புறம் படுத்தா வலிக்குது அது பண்ணால் வலிக்குது நமக்கு ஏதோ ஒரு ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருந்துன்னு இருக்குது ஒரு 3-4 நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் இருந்துச்சு வச்சுக்கலாம் எதுக்கு சொல்ல நமக்கு ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணோம் இப்போது நம்ம தான் யாக்கோபு ஆண்டவர் தொட்டார் சுளுக்கு வந்துச்சு வேதம் வலி வந்துச்சு என்ன பண்ணோம் இதுக்குத்தான் போன்ற நீ கைமூலம் என்ன பண்ணோம் கிளம்பு நம்ம சொல்லலை இந்த ஆண்டவர் ரொம்ப தேன்னா வாழ்க்கையில் என்ன வருது பிரச்சனை வருது போராட்டம் வருது நம்ம எதை தேடணும் ஆசீர்வாதத்தை தேடணும் ஆனால் வந்தது என்ன பிரச்சனை வந்துச்சு அதுவும் யாரால் வந்துச்சு அந்த ஆண்டவராலே வந்துச்சுன்னா ஒத்துக்குமா அந்த ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணான் வேண்டான்னு சொல்லிவிடும் ஆனால் இவன் வலிக்குதுங்க வேதனை இருக்குது ஆனால் என்ன பண்ண மாட்டான் ஆண்டவருக்கு பிரச்சனை இதுதான் இப்போ எப்படின்னா இவன் அழுகிறது பிரச்சனை கிடையாது இவன் கெஞ்சுறது பிரச்சனை கிடையாது ஐயா வலி எடுக்குது ஆனால் வலி எடுக்கல இவன் என்ன பண்ண மாட்டான் என்ன விடமாட்டான் இவன் வலிச்சான் இதுக்கு மேலே இவனை தண்டிச்சா யாருக்கு தான் பிரச்சனை அவர் சொல்ல ஒரு பாட்டுக்குள்ள அழகாக யாக்கோபில் அடித்தாலும் அவர் தானே பண்ணுறாங்க கட்டு போடுறாரு யாரு கட்டு நம்ம பெருங்கன்ஸ் பண்ண அந்த பாட்டு பாடி காயப்படுத்தி கத்து சொல்லுவாங்க தமிழில் அழகாக படம்னு சொல்லுவாங்க நாயை அடிப்பானே அது பீய சோம்பன் நாயை நீங்கள் ரொம்ப அடிச்சிங்கன்னா அது பேண்டு போட்டுரும் எதாவது உண்மை தெரியுமா அப்புறம் அதை யார் தான் சுமக்குனா அது அள்ளுமா இதெல்லாம் உங்களுக்கு கிராமத்தில் சொல்ல பழமொழிலாம் அனுபவங்க நீங்கள் ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா அது என்ன பண்ணாக்கா அது வழி தாங்க பேண்டு போட்டுனா அதை தான் சொல்ல நாயை அடிப்பானே பீய சோம் பண்ணணும் அதாவது கத்தருக்கும் தெரியும் இப்போ இவனை அடித்ததை இவனை கொஞ்சம் தொட்டதுக்கே இவன் என்ன பண்ணுறான் சுழுக்கு வந்துச்சு இதுக்கு மேலே இவனுக்கு பிரச்சனை கொடுத்தா அதை யார் தான் பார்க்கணும் நம்ம தான் பார்க்கணும் இல்லையா அப்போ கத்தர் பார்க்குற சரி இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னா நான் சொல்கிறேன் கத்தர் உங்களை செக் பண்ணுவார் இவன் பிரச்சனை வந்தால் என்னை விட்டுடுவானா இல்லை நம்ம பாருங்கள் இப்போ நம்ம கூட இருக்கிறோம் சமையல் பண்ணினா இருக்கிறோம் திடீர்னு கரண்டி சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம் விட்டுருவோம்ல என்ன பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க அதை பிடிச்சி யாருக்கு இல்லை அது முடிச்சு அந்த சமையல் என்ன பண்ண அப்படியாது இல்லைன்னா வீணாகிடும் அது அப்படி பண்ணி பாத்திரத்தை பிடிக்கிறாங்க அப்படி சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அதை சகிச்சு அப்போது பாடுகளின் மத்தியில் சகித்து கொண்டு யார் விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் சுதந்திருப்பாங்க அல்ல எதுவுமே தான் வைக்கிறீங்க அப்போ இன்றைக்கி கத்திர முதலாவது நம்ம இடத்துல மனவாட்டியாக சபை இன்றைக்கி எப்படி இருக்கணும்னா ஜெபிக்கிற சபையாக ஆசீர்வாதத்தை அழுது பெற்றுக்கொள்கிற ஒரு சபையாக பிரச்சனை போராட்டம் சின்ன சின்ன குறைகள் வந்தாலும் அதையும் வேதனையில் தாண்டி ஆண்டவரை எந்த பாடு வந்தாலும் நான் நம்ம யாரும் விட மாட்டேன் மணவாட்டி என்ன பண்ணுறான்னா அவர் என்ன பண்ண எப்படி பற்றிக்கொண்டா விடாமல் பற்றிக்கொண்டா. யாக்கோபு விடவே இல்லை. அவர் சொல்ல விடிஞ்சுப்பா விடிஞ்சிச்சு போகணும் போகணுன்றார். என்னை ஆசிர்வதிச்சுட்டா உங்களை விட்டுறேன் போங்க, அது வரைக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டான் விட மாட்டான். அது மாதிரியான தேவச்சனமே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு பற்றி கொள்கிற அனுபவம். ஆண்டவரே நீங்கள் வேதம் ஜபத்தை குறித்து சொல்கிற நம்ம ஜபத்தில் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுமா ஜபிக்க வேண்டும் இல்லையா? நான் நம்ம நினைக்கிறேன் நான் கூட சில வேலை இல்லையா நமக்கு ஒரு சோர்வோம். இவ்வளோ நாளாச்சு எவ்வளோ பரிசுத்தவான் ஜபிக்கிறாங்க. இன்னும் கொரோனாவுக்கு சென்னையில் இன்னும் ஒரு முடிவு வரேன். நான் இன்னைக்கு காலை கூட நினச்சான்ற சென்னையில் பரிசுத்தவான் இல்லையா? அப்புறம் ஆபராம் கேட்குறான் 50 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா? விட்டுருவேன்றார். அந்த 50 பேர் சென்னையில் இருக்க மாட்டாங்க, நிச்சயம் இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன் 50 பேர் மேலே நிறைய பர்சன் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் இன்னும் இந்த வியாதியின் கொடுற குறையில நான் டெய்லி இன்றைக்கெலாம் அப்படி நான் டெய்லி சாயங்காலம் பார்ப்பேன். நான் சோத்த நீ சொல்ல நான் எதிர்பார்த்து சோத்தினாண்ட இன்றைக்கி ஏதாவது குறையுதா? நேற்று கொஞ்சம் குறைஞ்ச உடனே சந்தோஷம் 300க்கு வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா முதல்ல 30 40 இருந்துச்சு. அப்புறம் கபக்குன்னு 200 போச்சு, 500 போச்சு, நிறைய போச்சு. சென்னையில் மட்டும் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இப்போ 2வது இடத்துல இருக்குது எனக்கு இந்தியாவில். நம்ம அப்போது நம்ம இந்த நாட்டில் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணோம் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த பாடுகளை நீங்கள் என்ன பண்ண மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றுங்க, கிருபையாக மாற்று. நான் சொல்கிறேன் கொரோனா ஒழிப்பது அரசு கையில் இல்லை, கொரோனாவை ஒழிப்பது டாக்டர் கையில் இல்லை, கொரோனாவை ஒழிப்பது நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். நமக்கு பாருங்கள் யாக்கோபு போல் யாக்கோபுக்கு சுருக்கு வந்தது போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒருவேளை அரிசி பருப்பு இல்லாமல் இருக்கலாம், நம்ம வீட்டில் சரியான பண வாய்ப்பில் இல்லை. நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த கட்டணம்னா இன்னும் நம்மளுடைய சமூக பிள்ளைங்களே நிறைய பேர் இன்னும் வாடகை கட்டலை. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வாடகை விட்டுருக்குங்கன்னு சொன்னேன். போய் வாடகை நேற்று ஒரு பிரதர் பார்த்தவங்க சொன்னார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒருத்தர் வாடகை இருக்கிறாங்க, நான் இன்னும் வாடகை என்ன பண்ண முடியல கேட்க முடியல வாங்க முடியலன்னு. அது உண்மை தானே இல்லையா? அது அவங்களுக்கு அதான வருமானம் இல்லையா? நம்ம எதையுமே அதாவது ஒரு பக்கமே பேச முடியாது, வாங்க முடியல, போய் பேச முடியல, எங்கேயும் எந்த உதவியும் கேட்க முடியல, நம்ம யார்கிட்ட போய் என்னன்னு கேட்க முடியும்? நமக்கு வந்து நான் சொல்கிறேன் யாக்கோபுக்கு வந்த சுழுக்கு சின்ன சுழுக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் பெரிய சுழுக்காக தான் இருக்குது நாட்டில். ஆண்டு நம்மளை கொஞ்சம் அதிகமாக தான் சுழுக்கு எடுத்து நம்ம சொல்லுவாங்க லோக்கல் கிடையாது. ஒன்று சுழுக்கு எடுத்தால் தான் லாக் பண்ணுவோம். நம்ம ஆண்டு கொஞ்சம் அதிகமாக தான் என்ன பண்ணிட்டார் சுழுக்கு எடுத்துட்டார். ஆனால் இந்த சுழுக்கின் மத்தியில் நம்ம என்ன பண்ணோம் விடாமல் பற்றி கொண்டு ஜெபித்தா கண்டிப்பாக கத்த நம்மளோட ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா. ரெண்டாவது ஒரு அனுபவம் விடாமல். அப்போது நம்ம விடாமல் ஜெபித்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜபத்தில் தரித்திருக்கிற ஒரு அனுபவம். ரெண்டாவது வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 23. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். பாருங்க இங்க ஒரு ஸ்திரீ வரா, என் மகள். எனக்கு ஒரு பெரிய விஷயம்னா இவ வந்து ஒரு புறஜாதி ஸ்திரீ, இவர்கிட்ட இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இயேசுவை பற்றி அறிந்திருந்தான். இயேசுவை பற்றி என்ன அறிந்திருந்தான்னா அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் வந்து அவர்கிட்ட போனால் ஒரு விடுதலை உண்டு, அப்படிலாம் அறிந்திருந்ததை விட அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்திருந்தார். அதாவது இவர் எந்த வம்சத்தில் வந்தார் என்பதை விட யாருக்கு தெரியும்? பாருங்க தாவீதின் குமாரனே, அவருடைய வம்சத்தை கிம்ச மொத்தமாக அக்கு வேற ஆணி வேற பிச்சு அப்படியே எடுத்துட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரா வாசிங்க. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இது வந்து இது யாக்கோபு நல்ல கவனி. யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்டது வந்து ஒரு இடத்துல அதாவது மூவிங்கேல வந்திருக்கிறாங்க, போராடிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல அது வந்து ஒரு ஜப நிலை. இது வந்து மூவிங். சீஷர்களும் இயேசு அப்பா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறா வரான், இவன் வந்துட்டு என்ன பண்ணுறா கூப்பிட்டா இயேசுக்கு அதுக்கு என்ன பண்ணலையா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவன் என்ன பண்ணுறா இவள் பின்னாடியே வந்துன்னு இருக்கிறான். ஐயா நமக்கு நம்ம வாழ்க்கையில் பண்ணலாம் நம்ம பின்னாடி ஒரு நாய் வந்தால் கூட ஒதுக்க மாட்டோமா? என்ன பண்ணுவோம்? அது எதுக்கு வருதுன்னே தெரியாது. அது நமக்கு வருதா அதுக்கு வருதா நமக்கு? ஆனால் அது என்ன நமக்கு என்ன பண்ணாது? பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஒன்று என்ன பண்ணலாம்? சூணுவோம். ஒன்று பயந்து, நம்ம நாய்க்கு பயந்தால் எங்கேயா போய் ஓடி ஒழிஞ்சிக்குவோம், இல்லைனா சூணும், இல்லைனா கல்லை தடிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். இல்லை இல்லை அதே மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிற யாராவது நம்மளை பின்தொடர்ந்து வராங்கன்னா நம்ம பண்ணுவோம், பயப்படுவோம். இப்போ இந்த காலத்துலாம் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறான்? கவரி நாய்க்கு அதை கூட கருத்தில் அத்து போட்டு தீர்ந்து போயிடும். இல்லை எது ஏதோ பண்ணுறாங்க. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறா? பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். வாசிங்க. இவளை அனுப்பிவிடும் என்று இவங்க சீசல் சொல்கிறாங்க. ஆண்டரே ஐயோ, ஆண்டு கம்முன்னு அமைதியாக இருக்கிறாரு, இவ பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். சீசல் சொல்கிறாங்க, இவளை என்ன பண்ணுங்க? அனுப்பிவிடுங்க. என்ன ஆனால் ஏதாவது ஒன்று ஆண்ட முடியும், முடியாது, அனுப்பிவிடணும். அப்போ அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த ஸ்திரீ நம்ம பரலோகம் போனால் அந்த ஸ்திரியை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி இந்த அம்மா பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னாக்கா ஏது சொல்லுங்க போல, இந்த அம்மா மட்டும் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார், நான் யாருக்காக வரல, கானானியனுக்காகவே வரலன்னா இந்தியனுக்காக வந்தான்னு சொல்லுவார். இப்போ அதில் யார் சேர்த்துக்க? கானானியனுக்காக இல்லை, ஆப்பிரிக்காக்காரனுக்கு இல்லை, ஐரோப்பாக்காரனுக்கு இல்லை, இந்தியாவுக்கு ஏற்கனவே இந்தியா எங்கே போனாலும் இல்லை இல்லைன்னு வாங்க. அது ஒரு விஷயம். நம்மளை பார்த்தாலும் எல்லாருக்கும் எப்படி தெரியும்? எல்லாருக்கும் பைத்தியக்கார மாதிரி தெரியும். அப்போ இல்லை தான், இந்த ஸ்திரீயுடைய பின்தொடருதல் தான் நமக்கும் கூட எல்லாத்தையும் பாருங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இந்த இலையில சாப்பிடும்போது யாராவது ஒருத்தன் என்ன பண்ணுவான், நம்ம பிரியாணியில் கறி வேணும்னு வச்சுக்கோங்க, எவனா ஒருத்தர் நமக்கு கேட்கறது கூச்சமாக இருந்தால் கூட பக்கத்தில் வந்து நொய்ய நொய்ய நொய்யன்னு கேட்டு வர வச்சு வச்சுக்கலாம். அவனுக்கு வந்து நம்ம இதுவாக நம்ம பண்ணுவான், எனக்கும் போடுங்கன்னுவான். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அந்த அனுபவம் பண்ணுறீங்களா? சரி, அப்போ நம்ம யாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்? போட்டவனுக்கு இல்லை, அவனை வர வச்சான் பாருங்க ஒருத்தன் நொய்ய நொய்யின்னு. நான் நிறைய இந்த கேட்டு பார்த்தேன். சில பேரில் திரும்பி அவன் அது போகிற வர்ற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். அதுவும் சொல்லுவான், நீ பீஸ் போட்டா நான் போவான்ற மாதிரி உட்காந்துருப்பான். அது எது? அப்போ அவனுக்கு ஒருத்தர் நம்ம கேட்டோம், நம்ம வர வழியில் நமக்கு நம்மளை சேர்த்து போட்டுப்போம். அப்போ இந்த கானானிய ஸ்திரீ தான் என்ன பண்ண, இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் சொல்கிறான், அவள் கானான் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று என்ன பண்ண? அப்போ பின்னாடியே வந்து பொத்துன்னு இப்போ என்ன பண்ணுறா? யாருக்கு என்ன பண்ணுறா? அவர் காலில் அவள் வழி ரோடு அதெல்லாம் பார்க்கல, என்ன பண்ணா? அப்படியே அங்கே ரோட்டில் என்ன பண்ணா? விழுந்து பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டு என்ன பண்ணுறா? வாசிங்க. அவன் பணிந்து கொண்டால் அவர் அவனை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து பொழுது நல்லதல்ல என்றார். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, சீசல் இருக்காங்க, என்ன இருக்கிறாங்க, ஏன்னா அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, நம்ம காலை வந்து விழுந்துச்சுனோன்னா அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மா இது வந்து பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறது, நாய்க்குட்டிகளுக்கு போகிறது நல்லதில்லை அப்படின்றார். அப்போது அவர் அவளை நோக்கி சொன்னோன்னே அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவர். அவர் என்ன சொல்ல, ஆமாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறனா கரெக்டு தான், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அவர் சொல்கிறா, கீழே விழுந்து என்ன பண்ணான்? சாப்பிடுமே அப்படின்னா. இயேசு அவளுக்கு பிதத்துமா, உன் ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அப்போ நல்லா கவனிங்க, இப்போ வரா இவளுக்கு என்னெல்லாம் பாருங்கள், இவள் விடாமல் பின்தொடர்ந்த விடாமல் என்ன விடாமல் யாக்கோபு விடாமல் ஜெபித்தான். இந்த கானானிய ஸ்திரீ விடாமல் என்ன பண்ணா? பின்தொடருகிறான். சீசல் சொல்கிறாங்க, ஆண்டரை முதல்ல ஃபஸ்ட்டு ஆண்டரை என்ன பண்ணல, பதில் தரல. இப்போ நிறைய பேர் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை பின்தொடருகிற, அதாவது அவரை கற்று சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி என்ன பண்ண வான்ற. இயேசுவை பின்தொடரும் போது, இந்த பின்தொடர்கிறது என்பது எப்படின்னா, அவர் நடந்த பாதையில் செல்லுவது. அவர் நடந்த பாதையில் நம்ம அவருக்கு பின்னாடி சென்று கொண்டே இருக்கும்போது, அவர் லெஃப்ட்டு கட் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? ரைட்டு திரும்பணும். அவர் ரைட்டு போனால் என்ன பண்ணோம்? லெஃப்ட்டு திரும்பணும். அப்படியா? இல்லை, அவர் லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்டுனா ரைட்டு, இல்லையா? அப்படி போகும்போது அவர் என்ன பண்ணல, பதில் தரவே இல்லை. இவ பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறா, பதில் தரல. அந்த சீசன் சொன்ன, ஆண்டரை இவன் ரொம்ப பின்தொடர, என்ன பண்ணுங்க, இவ்வளோ ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணல? ஸ்டாப் பண்ணல. இயேசு பதில் தராத போது என்ன பண்ணல? ஸ்டாப் பண்ணல. சீஷர்கள் இவ்வளோ ரொம்ப தொல்லை பண்ணுறான்ற ஒரு மாதிரி ஒரு பேசி வரும்போது என்ன பண்ணல? அவள் ஸ்டாப் பண்ணல. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அடுத்தது நான் உனக்காக என்ன பண்ணலாமா வரலன்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொன்னோடனே, ஓ சரி சரி இதுக்கு மேலே இது வேலைக்கு அப்படின்னு என்ன பண்ணல? ஸ்டாப் பண்ணல. அடுத்தது யாரும் சொல்கிறாரு, அவர் சொல்கிறா, அவன் என்ன பண்ணுறா, பிள்ளைகளை பற்றி எடுத்து நான் எஜம் என்ன பண்ணுறா, அவன் அதுக்கு ஒரு பதிலை சொல்லியும் எந்த விதத்துலையும் என்ன பண்ண பின்தொடர்வதை நிறுத்தவே இல்லைங்க. விடாமல் என்ன பண்ணா பற்றி கொண்டா, அற்புதத்தை ருசி பார்த்தான். நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை நம்ம எல்லாம் நல்லா பாடுவோம்ல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். நான் சொல்கிறேன், நான் அந்த இன்றைக்கி சபை வந்து இது பாடுது. இன்றைக்கி சபையில் இருக்கிற பெரிய பிரச்சனையை நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்லா ஒர்ஷிப் பண்ணுது, ஆனால் அனுபவமாகுதானா? இல்லை, அதான் உண்மை. ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி நினைக்கிறோம்ல, ஆனால் எப்போ ஆராதிக்க போகிறோம்? நம்ம மோடியும் நிர்மலா சீதாராமன் நமக்கு கொடுக்குற வடை, இந்த அல்வா சுட்டு கொடுக்குற மாதிரி தான் சேர்ந்து நம்மளும் யாருக்கு கொடுக்குறோம்? 20 லட்சம் கோடி கதை தான் நம்ம கதை. டெய்லி அந்தம்மா 4 மணிக்கு வந்து நான் சொல்லுது, நேற்று கடைசியில் என்ன சொந்தமாக என்ன சொல்லு தெரில, நிலக்கரி சுரங்கத்தை என்ன ஆக்க போகிறோம், ப்ரைவேட்டைசேஷன். நிலக்கரி சுரங்கத்தை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற ஏழை மக்கள் பசிக்குனாங்க சம்மந்தம் சொல்லுங்கள். நமக்கு அரசியல் அல்ல, ஆனால் நிதர்சனத்தை பேசுவோம். இன்றைக்கி நம்முடைய ஆராதனை கூட எப்படின்னா, ஆராதனை ஆராதனை தொதி ஆராதனை ஓடி நிற்க, எப்படா ஆராதிக்க போகிற பண்ணலான்ற பண்ணல தானே உங்களுக்கு தானே அப்படி தான் ஒன்று இல்லை பாருங்கள். நம்ம இன்னும் எதுக்கு வர மாட்டோம், அதாவது பாட்டு பாடுறோம், உலகம் என் பின்னு சிலுவை என் முன்னு, ஆனால் அந்த ஆராதனை பாட்டிலேயே இதுதான் முன்னாடி இருக்குது, உலகம் என் முன்னே. நிறைய சர்ச்சில் பாருங்களேன், சிலுவை எங்கே இருக்கான்? பின்னாடி இருக்கான். உலகம் எங்கே இருக்கான்? உலகம் என் முன்னே சிலுவை என் பின்னே. அது கூட நம்ம தோலெல்லாம் இருக்காது, எங்கே இருக்கான்? கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஏன்னா தோலில் வச்சா வலிக்கணும்ல. இன்றைக்கி உலகம் அப்படி. நான் சொல்கிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை பின்தொடர்களுக்கு நிச்சயம் உண்டு அற்புதம். பின்தொடர்வது என்பது அவ்வளோ லேசான விஷயம் இல்லை, நிறைய இடைஞ்சல் வரும். நான் சொல்கிறேன், இதில் நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், உங்களுக்கு யார் இடைஞ்சல் கொடுப்பாங்க? பாஸ்ட்டுங்க சீடருங்க. நான் சொல்கிறேன், நான் நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம யூடியூப்பில் போய் மெசேஜ் பார்க்குறது, இதில் ஃபேஸ்புக்கில் போய் மெசேஜ் பார்க்குறது, டிவியை தோணு நிறைய பேர். நான் நிறைய நம்ம விசுவாசிகளை பார்க்குறேன், பாஸ்டர் நான் வந்து டிவி எதுக்கு வச்சுக்கிறேன்னா, எதுக்கு தான் வச்சுக்கிறேன், செய்தி கேட்குதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி நீ வந்து நான் ஒரு ஆண்டு என்கிட்ட ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருக்கேன், எடுக்கல அன்னைக்கு, நான் இன்றைக்கி ராத்திரி குடும்ப ஜபத்தில் எடுக்கலான்னு இருக்கேன், அது கடைசியமாக நான் வர ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற பாருங்க. கர்த்தர் நம்ம அழைத்தது ஒரு நோக்கம் வந்து கேட்கும்படியாக இருப்பதுக்கு அழைக்கல, சொல்லும்படியாக அழைத்து. எத்தனை தாம வைக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு அதை சொல்ல தாங்க அழைச்சிருக்கிற, கேட்கறதுக்காக இல்லை. நம்ம எவ்வளோ நாள் தான் கேட்டுன்னு இருக்க போகிறோம்? இப்படி நீங்கள் கேட்க 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 அந்த செய்திகளே, அந்த சீஷர்களே, ஒரு நான் சொல்கிறேன், நான் அவங்கள மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு நாள் சில வேளை அந்த போதகர்களே, சீஷர்களே, தீர்க்கதரிசிகளே, பெரிய பெரிய தலைவர்களே உங்களை யார் விட்டு என்ன பண்ண போகிறாங்க? உங்களை வராத அளவுக்கு அவங்களோட வார்த்தையில் இருக்கும். நான் சொல்கிறேன், அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் என்ன பண்ணோம், எங்கே போனோம்? கர்த்தரை பின்தொடர வேணும், நல்லா பண்ணிக்கணும். அப்படி தொடரும்போது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் வேதனைகள் நீங்கும், அற்புதங்கள் நடக்க. எத்தனை போய் தாமதிக்கிறீங்க? அல்லது அப்போ முதலாவது நல்ல கவனிங்க, எப்படி விடாமல் பற்றிக்கொள்ளணும்? ஜபத்தில் பற்றி கொண்டால் கண்டிப்பாக கர்த்தர் எப்படி உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவார்? அப்படியே திருப்பி போடுவார், என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாக மாற்றி போயிடுவார். ரெண்டாவது, அவரை பின்தொடர்வதில் விடாமல் என்ன பண்ணுங்கள்? பற்றிக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையின் வேதனைகள்லாம் தானாகவே நீங்கி போவோம். பாருங்கள், அந்த சிஸ்டர் இயேசுவை பின்தொடர்ந்ததுனால சில பேர் நம்ம சொல்லுவோம்ல, இத்தனை வருஷமாக இந்த டாக்டர்கிட்ட வந்தது அங்கே போய் தான் என்ன ஆயிருக்கோம், நல்லா இருக்கும். இப்போ அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை, வேதனையில் இருக்காங்க. நான் சொல்ல இயேசுவை பின்தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வேதனைகள் நிச்சயம் நீங்கிடும். நம்ம எல்லாம் கரங்களை வைத்து கத்தருக்கு சோதனை பண்ணுவோமா? சோதர ஆண்டவர் சோதரங்க தான். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நான் பார்த்து உங்களுக்கு ஜெபத்துக்குள்ளே போகலாம். வாசிங்க, எதை விடாமல் பற்றிக்கொள்ளணும்னு சொல்லி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். டக்கு டக்குன்னு ஒரு 3 வசனம் மட்டும் வாசிங்க, நம்ம அப்புறம் செய்திக்குள்ள அப்படியே போகலாம். 2 வாசிக்கலாம். ராஜாக்கள் 2 சீக்கிரம். எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை. என்ன சொல்றான் எலிசா? எலியா சொல்றான், நீ நல்ல கேளுங்க. எலிசாவுக்கு இங்கே எலியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. என்னன்னா, இது வரைக்கும் எலியா சொன்ன வார்த்தை என்ன பண்ணது இல்லை, மீறினதே இல்லை. இப்போ என்ன சொல்கிறான், முறையாக இதுதான் கடைசி பயணம். எல்லாருக்கும் தெரியும், எலியாவுக்கு தெரியும் நம்முடைய பயணத்தின், இந்த பூலோகத்தில் நம்ம வந்த பயணத்தின் ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டோன்னு அவனுக்கு தெரியும். நிறைய நீங்கள் அதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், நிறைய திருக்கதரிசிகள் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும். இது வரைக்கும் அவர் பேச்சு இப்போ சொல்கிறேன், எலியா சொல்கிறான், நீ இங்கே இரு, நான் போகிறேன்னு சொல்கிறான். நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், விடுவதில்லை. நான் உண்மை என்ன பண்ண போகிறேன், விடாமல் பற்றி கொள்ள போகிறான். அப்படியே 4 வசனம் வாசிக்கலாம் சீக்கிரம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று, நான் உம்மை என்ன பண்றதில்லை, விடுகிறதில்லை. அவனை பண்ண திருப்பியான், விட மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அப்படி 6 வசனம் வாசிங்க போலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, இங்கே எலியா 3 முறை சொல்றான், கர்த்தர் என்ன போக சொல்கிறார், நீ இங்கே வேணாம், இனிமேல் வேணாம், நான் போகிறேன், அவனுக்கு தெரிஞ்சு போய் என் பையனை முடிய போது போகிறேன்னு வேணான்றான். முதல் 2 முறை எலிசா சொல்கிறான், நான் உண்மை விடுறதில்லை. 3வது முறை பார்த்தா, என்னடா இந்த ஆள் என்ன பண்ண மாட்டான் பொழுது, நம்ம சொன்னால் கேட்க மாட்டான், அவளை சும்மா இதே போட்டு நான் சொல்லி அந்த இல்லை பண்ண. அவன் எலியாவின் வாயை அடைக்க வேணா சொல்கிறான்னா, நான் இப்போ உன்னை விடுற போகிறதில்ல என்ன சொல்லி, யார் என்ன சொல்கிறான், கர்த்தரின் ஜீவனை கொண்டு. அதாவது இனிமேட்டு நீ யார் கர்த்தரின் ஜீவனை சொன்னால் இதுக்கு மேலே நீ என்ன பண்ண முடியாது சொன்னால் நான் கேட்கறதுலேருந்து தெல்லும் தெளிவாக சொன்னான். அதாவது நல்ல இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிவேன். அதாவது இப்போ நம்ம அதுக்குள்ளே போது முன்னாடி வாசிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கு இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்களில். இப்போ என்னன்னாக்கா, இந்த எலியாவுக்கு எலிசா பார்த்தீங்கன்னா இவன் ஒரு உதவியாளனாக இருக்கிறான். யார்? எலிசா. இங்கே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், நம்ம எல்லாம் தெரியும், எலியா பரம்பேறி போகிறான், மேலே போகிறான். அதாவது இந்த பூலோகத்தில் 2 பேர் தான் வேதத்தில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, மாம்ச சரி. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. எலியா போகும்போது இவன் ஒரு கேட்ட, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் நீ செஞ்சது போல் என்ன பண்ண 2 மடங்கு ஊழியம் செய்யணும்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ என்னை பார்த்தீங்கன்னா அது கிடைக்கின்றான். கட்சி அந்த சால்வை அவனுக்கு கிடச்சிது. அந்த சால்வை அவனுக்கு கிடைச்ச போது அதை கொண்டு போய் என்ன பண்ணுறான், யோர்தானில் என்ன பண்ணுறான், அந்த சால்வை முறுக்கி இப்போ அடிக்கும்போது யோர்தான் 2ஆக வழி திறக்குது அவனுக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சால்வை இவனுக்கு முறையாக கிடைக்கல. நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க, முறை எலியா எலிசாவை சந்திக்க வரான். அப்போது இந்த எலிசா ஏர் போட்டி எழுதுட்டுருக்கான், ஏர் போட்டி வேலை செஞ்சுட்டுருக்கான், உலக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது முதல்ல என்ன பண்ணுறான், தன்னுடைய சால்வத்துக்கு யார் மேலே போடுறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ நமக்கு இப்போ நான் ஊழியத்து வந்த புதுசில் எப்படின்னா, நான் இந்த மரியாதை பண்ணுறது, இந்த முத நான் ஊழியத்து வந்த புதுசில் ஆந்திராவில் ஒரு முறை ஊழியத்து போயினேன். போன உடனே என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு ஊழியர் கூடத்தில் பேச போயிடும் கிராமத்தில். அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு வச்சிட்டாங்க. எனக்கு மாலையை பார்த்தோன்னா பக்கு நான் இப்போ நம்ம மாலையெல்லாம் போட்டதில்லை. நடாது நான் எவ்வளோ சொல்லி கிளி பார்த்தா அவன் கேட்குற மாலை. அப்போ நான் சொல்கிறேன், ஓ நீ மாலையை கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி வச்சுக்கிறேன் இல்லையா, நான் மாலைலாம் போடலன்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் மாலை போடுறது பூ கொட்டுறது இது ஒரு பெரிய சிக்கல். இந்த கிராமங்களை போனால் மாலை கொடுக்குறது பூ கொட்டுறது அது இந்த சில இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை கழுவாங்க. இது நிறைய பழக்கம் ஆகிப்போச்சு. அப்புறம் சில இடத்துல என்ன பண்ணாங்க சால்வை இப்போ நம்மளே சால்வை போத்துறோம் வச்சுக்கலாம். சால்வை போடுவதுங்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்மளை ஒரு பெரிய மீட்டிங் கூப்பிட்டு சால்வை போட்டாச்சுன்னா நம்ம என்ன தோணும், நமக்கு சரி சரி நம்ம ஒரு லெவலுக்கு ஆகிட்டோம் போல இருக்குது. இப்போது எனக்கு சொல்லணும், இப்போ ஊழியக்காரனுக்கு பெரிய சிக்கல் எப்படின்னா, ஊழியத்துக்கு வந்த புதுசில் நான் வந்த புதுசில் கொஞ்ச நாளில் என்ன ஒரு ஊழியர் கூட்டத்தில் என்னை பேச கூப்பிட்டேன்னு எனக்கு என்ன நினைச்சு, ஓஹோ நம்ம இப்போ வந்து எப்படி ஆகிட்டோம் ஊழியக்காரங்களுக்கே பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோம் போல. நமக்கு என்ன மண்டையில் ஒரு எண்ணம் வந்ததில்லை. நம்ம இப்போ நம்ம பாஸ்டாக இருந்த ஒரு சர்ச்சில் விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணி இப்போ யாருக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பாஸ்டர்களுக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏது ஒரு நம்ம தானவே ஒரு மண்டையில் ஒரு என்ன ஆகிடும், ஒரு தன்னாட்ட திமிர் வந்துடும். இப்போ இவனுக்கு சால்வை போட்டுட்டதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த இவன் எலிசா அவனுக்கு என்ன பண்ணுறான், ஏன்னா அந்த வசந்த மட்டும் வாசனம் அந்த பன்னர் வசந்தம். அப்பொழுது யோசபாத் நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த. உங்களுக்கு நல்லா ஒன்று தெரியணும், அதாவது இஸ்ரேல் ஜனங்களில் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. வெளியே போனாலும் கை கழுவிட்டு வருவான். இன்றைக்கி நம்ம கொரோனாக்காக என்ன பண்ணுறோம், கையை கழுவினாலும் இப்போ நமக்கு பிரச்சனையாக என்ன சொல்கிறான் நமக்கு தெரியுமா. நம்ம இந்த இந்த தலைமுறையில் நிறைய புதுசாக கற்றுக்கணும். சுனாமின்ற வார்த்தை 2004 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நினைக்கிறேன், 27 தானே ஆறா அன்றைக்கி தான் அந்த வார்த்தையே கேள்விப்படும் சுனாமின். அது வரைக்கும் சுனாமின்னு எனக்குலாம் யாருக்குமே தெரியாது. சுனாமி அப்போது சுனாமின்னு ஒன்று இருக்குது வார்த்தை. இப்போ பாருங்கள் இந்த சானிடைசர்ன்ற வார்த்தை எப்போ தெரியும் உங்களுக்கு, இப்போ தான் தெரியும். அது ஒரு பாட்டில் வச்சுனா ரெண்டு அம்மா கம்மி நம்ம எங்கே போனால் என்ன பண்ணுறான் கையை நமக்கு பூசாது. ஒருத்தர் கேட்டால் பாஸ்ட் உங்கள் வீட்டில் சானிடைசர் வச்சுக்கலாம். ஓ சாப்பாட்டு வழி இருந்தால் போதாது, நீ வேறு சானிடைசர் சொல்கிறேன் எங்கே போகிறதுக்கெல்லாம் கிழக்க நீ வாங்கி. எனக்கு இதெல்லாம் ரொம்ப சில விஷயம் நான் கோவம் வரும். சில பாஸ்ட் கொஞ்சம் இருக்கப்பட்ட பாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 50 சானிடைசர் பாட்டிலை வாங்கினேன். யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க தெரியுமா, போலீஸ்காரங்களுக்கு. நீ போலீஸ்காரங்க ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு 2 டீ வாங்கி கொடுத்தல ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சா விட அப்புறம் அவங்க நம்மளை கவுத்து விட்டு போயிடும், அது வேறு விஷயம். சானிடைசர் கொடுக்குறேன்னா இது நீ ஒரு ஏழைக்கு சோறு போட்டால் விட பரவாயில்ல. போலீஸ் அவங்க செய்கிற சேவை எதுவும் குறைச்சி மதிப்பு இல்லை. உனக்கு வந்த காணிக்க காசில் நீ திரும்ப சானிடைசர் வாங்கி கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது எனக்கு. அதுவும் போலீஸ்காரங்களுக்கு இது. நேற்று ஒரு பாஸ்ட்டு பாருங்கள், 50 கிலோ மூட்டை அரிசி வாங்கி யாரை வச்சு கொடுக்குறாருன்னா லோக்கலில் இருக்கிற கமிஷனை வச்சு கொடுத்துங்கிறார். கமிஷனர் வந்து பந்தாவை எல்லாரும் கொடுத்துங்கிற வீடியோ போட்டுங்கிறேன். எனக்கு அடப்பா நீயே கூட அதே நீ அதாவது இது வீடியோ எடுக்கிறதே தப்பு. நீயே கொடுத்து போய் உங்கள் சபை மூலமாக கொடுத்துட்டு போய் எதுக்கு கமிஷன் வச்சு கொடுக்குற. அப்போ இது யார் இப்போ ஒரு ரவுடி தான் என்ன பண்ணோன்னா, ஒரு போலீஸ்காரன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகினு யார் எதிர்பார்ப்பா, ரவுடி மொல்ல மாதிரி. ஏன்னா நாளைக்கு ஏதாவது வந்து உதைக்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உதைப்பான்ல, உதைக்காதெல்லாம் விட மாட்டான். கொஞ்சம் பார்த்து எப்பா வேண்டாம் அன்றைக்கி 2 பிரியாணி போட்டலாம் சாப்பிட்டோமே கொஞ்சம் பார்த்து உதைப்பான்னு பார்த்து உதைப்பான். இன்றைக்கி உலகம் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ இவன் என்ன பண்ணான்னா, அந்த நாட்டில் வந்து அடிமைகள் தான் இந்த இவங்களுக்கு என்ன பண்ணாங்க வந்தாக்கா கை கால்லாம் கழுத்து தான் பண்ணாங்க. தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இப்போது நல்ல கவனிங்க, இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா தட்டில் கை கழுவினா ஊற்றுவானா, கண்டிப்பாக கழுவி ஊற்றுவாங்க. நம்மளை என்ன சொன்னால் ஏய் என்ன அப்படி எந்த இப்போ நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் தட்டிலே கழுவி போயிட்டோங்க. ஆனால் எந்த ஹோட்டலில் போனால் என்ன பண்ண முடியாது கழுவணும். உங்களுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு மதுரை பழக்கம் தெரியாது. மதுரையில் எப்படின்னா, நீங்கள் ஹோட்டலில் போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்லாம், இலை பாலையில் போட்டு சாப்பாடு போடலாம். நம்மளுங்க நிறைய பேர் நாட்டு மாட்டிக்குவாங்க எனக்கு தெரியும். சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணுவாங்க, பில்லு கொடுக்க நான் சொல்லுவேன், அவன் பண்ண கூப்பிட அந்த சப்ளை இருக்கிறான் கூப்பிடுவாங்க வாங்கணும் என்ன இலை எடுத்து போய் போட்டுருவான். நம்மளுக்கு பக்கு ஏன்னா நம்மளால் இலை எடுத்தது இல்லைல்ல, அது ஒரு பெரிய கௌரவ குறைச்சான்ப்பான். என்னத்துக்கு இங்கே நீ தான் எடுக்கணுவான். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் எவ்வளோ அப்பாட்டாக்காராக இருந்தாலும் நீங்கள் தானே பண்ண அந்த இலையை எடுத்து போய் அங்கே ஒரு தொட்டியில் போட்டணும். நம்மளால் போட்டில் இது நேரம் இருக்குது புதுசாக்குது அப்படின்னா எதுக்கு சொல்லுவார்னா, நமக்கு சில வேலைகள் வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக தோணுது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் யார் செஞ்சது, எலிசா செய்கிறான். யாருக்கு தண்ணி ஊற்று, அதாவது அவன் கூடவே இருக்கிறான், அவனுக்கு கை காலுக்கு என்ன பண்ணுறான் தண்ணி ஊற்றுறான். கொஞ்சம் யோசிச்சுப்பார்ல, இப்படி தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறான். எப்போது சால்வை போட்டதுக்கப்புறம் அந்த செஞ்சனால தான் திரும்ப அவன் மேலே சால்வை விழுந்ததுக்கு காரணம் இந்த இடைப்பட்ட 2 சால்வைக்கு இடையில் அவன் என்னவாக இருந்தான் தண்ணீர் வார்க்கிறவனாய் காணப்பட்டான். யார் ஒருவன் தன்னை தாழ்த்துறவன், இப்போ பாருங்கள் இவனுக்கு வந்து இவன் வந்து யார் கூடவே இருக்கிறான். அன்றைக்கி சால்வை போட்ட பிறகு கூட இருந்தான் பார்த்தீங்களா, கூட இருந்து என்ன பண்ணான், அவன் ஏதாவது மியூசிக் வாசித்தானா, கீபோர்டு வாசித்தானா, இல்லை கூட ஒர்ஷிப் நடத்தானா, இல்லை வேறு ஏதாவது பண்ணானா, இல்லைங்க. எலியாவுக்கு என்ன பண்ணான், தண்ணி கொடுக்கணும், கை கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும், ஹெல்ப்பர் தான். நான் சில வேளை இந்த ஆந்திராலாம் போகும்போது ஒரு முறை நான் ஆந்திராவில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நல்லா கேட்டுக்கேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து அவர் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பாஸ்டர், அவர் கூட ஒரு 10-15 வயசில் 13-14 வயசில் ஒரு பையன் வந்தான். அப்போ அந்த பாஸ்டரை பார்க்கலான்னு சொன்னோன்னா சொன்னாங்க, பாஸ்டர் உள்ள ரூமில் தங்கிக்கிறான்னு சொன்னாங்க. நான் இங்கே சென்னையிலேருந்து போகிறேன், திருப்பதியில் தான். சரி அந்த ரூமுக்குள்ளே போகலான்னு சொன்னால் போனேன், என்னை கூட்டு போன பார்த்தா அந்த பாஸ்டர் நல்லா ஹாயாக ஒரு சேரில் உட்காந்து ஒரு ஸ்டூல் மேலே காலை போட்டுறாரு. அந்த பையங்கிறான், அவர் கூட வந்து உதவிக்கார பையன், அவன் என்ன பண்ணால் பாஸ்ட்டு காலம் கொடுத்தான், எனக்கு பொக்குன்னு போய். சரி அவருக்கு வசதி விட்டு விட்டுறான்னு வந்துட்டான். ஏன்னா நம்ம யாராவது காலை கிளம்பு சொன்னோம்னா உதவிப்பாங்கன்னா பார்த்து கொழுப்புதான்டா இல்லையா. எதுக்கு சொல்லுவார்னா அப்படி ஒரு தாழ்மைங்க. இப்போ ஆனால் இவனுக்கு அவர் கூடவே இருக்கலாம். அதாவது முதலாவது அனுபவம் ஜபம், விடாமல் ஜபிப்பது. ரெண்டாவது விடாமல் ஜபித்தா ஆசீர்வாதம் வரும், விடாமல் பின்தொடர்ந்தால் அற்புதங்கள் நடக்கும், வேதனை நீங்கும். இவன் விடாமல் என்ன பண்ணுறான், யார் கூடவே இருக்கிறான், எலிசா கூடவே இருக்கிறாங்க. கூடவே இருந்தாலும் இவனுக்குள்ளே ஒரு எண்ணம். லாஸ்ட்டில் எலிசா இப்போ சொல்கிறான் இல்லையா, அவன் இப்போ வண்டி வரப்போது கிளம்புறான். அப்போ கேட்குறான், ஒரு வார்த்தை வாசிம்பலாம், அந்த 2 ராஜாக்கள் 2:9 வாசிம்பலாம் சீக்கிரம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். நல்லா. ஆனால் ஒரு விஷயம், எலியாவுக்கும் ரொம்ப தைரியம். எலியா கையில் இப்போ ஏதாவது 50 ரூபா கட்டாட கொடுக்குதுன்னா கிடையாது எலியா கிட்ட. எலியா தெரியும், எலியா வந்து ஒரு அண்ணாங்காச்சு. எலியா வந்து நம்மள மாதிரி ஒரு ஆள், பேங்க் பேலன்ஸ்லாம் ஒன்று அவர்கிட்ட கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் மைனஸ் பாயிண்ட்டாக தான். திடீர்னு வந்து என்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்டால் இருக்காது, அது ப்ளஸ் பாயிண்ட். ஆண்டு வந்தோட பிரச்சனையில் ஓடி போடலாம். மைனஸ் பாயிண்ட்டு திடீர்னு ஒரு ஆத்திரவசு நானும் எங்கே போய் யார்கிட்ட என்ன பண்ணான் கடன் தான் கேட்கணும், அதான் மைனஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் அதான் மைனஸ் தான். எலியாவும் அப்படி தான். அவருக்கு ஒன்றுமே கிடையாது வச்சுங்களேன். அவருக்கு தைரியமாக கேட்குற அவனுக்கு என்ன வேணும் சொல்லணும்னு இவன் சொல்கிறான், உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியும் வர எனக்கு ரெட்டத்தனையாக வேணுங்கிறான். அவன் பண்ண அற்புதங்களே பெரிய பெரிய அற்புதம், கிட்டே போக முடியாது. அவன் ஜம்ப் பண்ணால் வானத்துலேருந்து என்ன வந்துச்சு, அக்கினி வருது, மழை வானா வரும், மழை போனால் போயிடும். இப்போ இவன் என்ன சொல்ல, அது 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 அந்தளவு கேட்கல. அப்போ இவன் கூட ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறான். தண்ணி ஊற்றும் போதெல்லாம் இவனுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம், நான் யாரை போல் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறான், எலியா போல் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறான். நான் அப்படியா அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் பார்த்தான், உன்னோட டபுளாக செய்யணும், எப்படி உன்னோட டபுளாக செய்யணும். எலியா செய்த அற்புதங்கள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டவை வந்து 7ங்க. எலிசா செஞ்சது வந்து 14. வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது எலியா எத்தனை செஞ்சுருக்கான், 7. எலிசா செஞ்சது 14. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போது நமக்குள்ளே நல்ல கவனிங்க. நீங்கள் வந்து ஒரு நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, ஒரு ஊழியத்தில் கர்த்தர்கிட்ட தாழ்மையாக இல்லை, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்க ஊழியக்கார்ட்ட தாழ்மையாக கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் ரொம்ப கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை கொண்டு செய்வார். நல்லது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, கடைசியில் எலிசாவுக்கு வந்து மரணத்துக்கு எதுவான வியாதி வந்துச்சு. மரணத்துக்கு எதுவான வியாதி வந்தோன்னா ரொம்ப நல்ல இது ஒரு பெரிய செய்தியான நேரம். நான் 2-3 வருஷம் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு கடந்து போகிறோங்க. இவனுக்கு மரணத்துக்கு எதுவான வியாதி வந்துச்சு. அந்த வியாதி வந்து இப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம சாக போகிறது தெரிஞ்சு போச்சு. எப்படி எலியாவுக்கு வந்து தன்னை எடுத்துக்கொள்ள போகிறா தெரிஞ்சு, எலிசாவுக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். அந்த டைமில் அவன் எத்தனை அற்புதம் செஞ்சானா, 13 தான். எத்தனை எலியா செஞ்சது, எத்தனை இவன் சாக போகிறான். அது புத்துநோயா இல்லை எந்த நோயின்னு வேதம் சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு நோய் வந்துச்சு, அவன் மரணத்துக்கு எதுவும் வியாதி இருந்துச்சு. ஆனால் அவன் தெரிஞ்சு போய் சாப்பிட்றான். ஆனால் இப்போ எத்தனை இது முடிஞ்சிருக்குது. அப்போ இவனுக்குள்ளே என்ன இருக்கும், ஐயோ நம்ம என்ன கேட்டோமோ என்ன கிடைச்சதோ அதை நம்ம என்ன பண்ணல முடியலையே. நான் சொல்கிறேன், ஊழியத்தில் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணுங்க. ஊழியம் செய்யும்போது ஏதோ முடிஞ்சதை செஞ்சுட்டு போகிறது ஊழியம் இல்லை. நல்லா கத்திரிக்காய் என்ன பண்ணோம் செஞ்சுட்டு போனோம். எத்தனை பேர் தாமதிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் என்ன பண்ணான், இப்போ எலிசா செத்துட்டான். எலிசா என்ன பண்ணாங்க, எத்தனை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி எலிசாவுடைய ஆத்மா எங்கே போயிடுச்சு, மேலே போச்சு. பரலோகத்தில் வேதம் சொல்கிறாங்க என்ன இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே பசி இல்லை, இருள் இல்லை. நான் யோசிக்கிறேன், நீங்கள் நம்ம பரலோகத்தில் போய் ஒரு நாள் கேட்கணும், ஏப்பா எல்லாம் இல்லை, நீ ஃபஸ்ட்டு முதல் நாள் போனி எப்படி இருந்த அப்படின்னு யாரை கேட்கணும்? எலிசா. நான் நினைக்கிறேன் எலிசா எப்படி இருந்துருப்பானீங்க, கொஞ்சம் உம்முன்னு தான் இருந்திருப்பான். ஆண்டு பார்த்தீங்கன்னா என்ன இவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், இவன் ஒண்டி ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக்குறான்? நம்ம ஒரு சந்தோஷமான விருந்து நடந்துச்சு, எல்லாம் சந்தோஷமாக, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அவங்க துக்கம் அழுகலை, ஆனால் கொஞ்சம் டல்லாக தான் எனக்கு கேட்போம்ல, ஏன் டல்லாகிற என்னாச்சு? அப்போ ஆண்டு கேட்குற எலிசா பார்த்து கேட்டால் என்ன சொல்லியிருப்பேன், எலிசா எல்லாம் ஓகே தான் ஆண்டுற, எனக்கு ஒரு விஷயம் நான் என்ன பண்ணல, அவர் 7 பண்ணார், அவர் எங்கே தான் இருக்கிறார் இப்போ மேலே? எலியாவும் எங்கே தான் இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் 7 பண்ணார், நான் எத்தனை தான் பண்ணேன். அவர் என்கிட்ட வரும்போது என்ன சொன்னார், ஓகே சொல்லிட்டு தான் சால்வை போட்டு வந்தார். 13 வந்துச்சு, இன்னும் 1 வாரத்தில் நான் எங்கே என்ன பண்ணிட்டேன், எங்கே வந்துட்டேன்? 13 வந்துச்சு, 1 வாரத்துக்குள்ள எங்கே வந்துட்டேன்? கர்த்தர் பாருங்க வாசிங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 2 ராஜாக்கள் 13:21 வாசி முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 13:21 சீக்கிரம். ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். யார் கல்லறையில போட்டாங்க? எலிசாவின் கல்லறையில் போட்டாங்க. அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். கரங்களை தட்டி கத்திர மயம்பட்டலாம். இப்பதான் அந்த கவுண்ட் எத்தனை மாறுது? ஆண்டர் பாங்கிற நான் சொன்ன உங்களுக்கு தெரியுமா, ஆண்டர் வந்து பரலோகம் போயிட்டா கூட நம்முடைய நிறைவேறாத ஆசையில் என்ன பண்ணுவார், நிறைவேற்றி எத்தனை தாம வைக்கிறீங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லணும், இது வந்து எண்டு காடு, இங்கே முடியதில்லை. இது நிறைய மோசே கானானை கண்களால் பார்த்தா கண்ணை பண்ண முடியல, காலை வைக்க முடியல. பல நூற்றாண்டுகள் ஓடுது, அப்படி ஓடுது ஓடுது ஓடு. மோசே இருக்கிறான், பரலோகத்துக்குறான். ஆண்டர் வரார், அவர் மனு உருவம் எடுத்து பிறகுறார். பிறந்து அவர் மறுரூப மலைக்கு போகிறார். மறுரூப மலையில் வந்து யார் வந்து இறங்குது? மோசேயும் எலியாவும் வராங்க. அப்போ பாருங்கள், இது வரைக்கும் கண்களால் பார்த்த அந்த கானான் தேசத்தை இப்போ கால்களால் யார் மிதிக்க வச்சார்? மோசே மிதிக்க வச்சார், தம்மோடு கூட சேர்ந்து நடக்க வச்சார். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இதில் அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஊழியம் செய்வது என்பது நம்ம இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்குள்ளே அடங்கி இருக்கணும். கெட்டியாக என்ன பண்ணோம் நான் சொல்கிறேன், என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த வேலை கொடுத்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணாத சந்தோஷமாக செய்யணும். நமக்கு பிரச்சனை அப்படின்னா சால்வை போட்டுட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, தலைவர் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படி போச்சுன்னா, நான் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன், இந்த ஊழியம் தான் செய்வேன்னு சொல்கிறது தான் பெரிய சிக்கல். நான் ஒரு சின்ன ஒரு முறை ஆயிடுச்சுன்னா, ஒரு எனக்கு வந்து அரக்கோணம் பக்கத்தில் ஒரு கிராம ஊழியம் சொன்னால் பாஸ்டர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணால் நீங்களாம் வாங்கன்னு சொன்னார். நான் பாஸ்டம்மா அப்புறம் ரோசி சான்சஸ் நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட கார் கிடையாது. இங்கேருந்து பஸ்ஸில் திரும்ப பூந்தமல்லி போய், பூந்தமல்லி வந்து எங்களை யார் பிக்கப் பண்ணுறது? பால் பாஸ்ட். அவர் காரை தந்து பிக்கப் பண்ணி எங்கேருந்து போயிட்டோம், அரக்கோணம் தாண்டி அந்த கிராமத்துக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி ரொம்ப டைட்டான பொசிஷன் வச்சுக்கலாம். அதில் பெட்ரோலுக்கெலாம் காசு போட்டு கீசை போட்டு எல்லாம் போய் சேர்ந்தா ஒரு மாடி மேலே, ஒரு மொட்டை மாடியை கொட்டான்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்ட் ஒரு 8 குட்டி குட்டி பசங்களை கூட்டி அவங்களுக்கு மீட்டிங் நடத்த சொல்கிறேன். எனக்கு பக்குன்னு பால் பாஸ்ட் வேறு கூட்டு போயிட்டோம். எதுக்கு அப்புறம் என்ன தான் எடுத்தோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து சண்டே கிளாஸ் எடுத்தோம். அவரை மூஞ்சி சண்டை கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அவருக்கு சின்ன சின்ன உதவியெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். எதுக்காக சொல்லுவார்னா, நம்ம சொல்லிட்டு அதாவது நான் சில வேலையில் கதை சோதித்து பார்ப்பார், இவனுக்கு இதை செய்கிறானுங்களா. அப்போ வந்து ஓ நான் என்ன என் பாஸ்ட் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ என்ன சொல்லி கூப்பிட்டேண்ணா. எதுக்காக சொல்லுவார்னா, அந்த எலியாவின் அந்த குணம், அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் என்ன பண்ணுவேன், விடாமல் செய்வேன். அத்தனை அதனால தான் நம்ம ரெட்டத்தினே செஞ்சார். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு அவன் ஜெபிக்கிறோம். வாசிங்க, அந்த கேஎஸ் வேலைக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவாங்க, அது மட்டும் வாசிங்க. ரொம்ப அருமையான அந்த ஒரு இந்த காலவேளை கத்த என்னோட கூட பேசின ஒரு சின்ன விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கும். கேஎஸ்சியோட கூட கேஎஸ்சி அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வருவான் பாருங்கள். அந்த 5:5 அதிகாரம் 28 26 வாசிமா 5:26 முடிச்சிடலாம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச என் மனசை தொட்ட இதுவரைக்கும் எத்தனையோ முறை வாசித்தாலும் இன்றைக்கு ஆவியான எனக்கு விளக்கி காட்டின ஒரு அந்த ஒரு லைன் என்னன்னா, அந்த நாகமான் வரான், வந்துட்டு நிறைய பெரிய காணிக்கையை கொடுக்க என்ன பண்ணுறான், இவனுக்கு முற்படுறான். அதை யார் வேணான்றான், எலிசா வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றான். இதை பார்த்த இவங்ககிட்ட, ஆனால் இது எலிசாவுக்கும் எலியாவுக்கும் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, எலியாவுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல அசிஸ்டண்ட் யாரும் கிடைக்கல, எலிசா கிடைக்கல. எலியாவுக்கு ஒரு நல்ல எலிசா கிடைச்சான், ஆனால் எலிசாவுக்கு ஒரு நல்ல கேஎஸ்சி கிடைக்கல. அவன் எப்படி இருந்தான், அவனுக்கு 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 அவனுடைய கண்களெல்லாம் இது மேலே இருந்துச்சு, இந்த உலகம், காசு, பணத்து மேலே இருந்துச்சு, அவனுக்கு ஊழிக்கு மேலே இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணான்னா, போயிட்டு என்ன பண்ணால் ஒரு பொய்யை சொல்லி அங்கே என்ன பண்ணுறான், 2 தாலந்து வெளியும் 2 ட்ரெஸ்ஸையும் மாட்டு வசதி வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறான், மெதுவாக என்ன பண்ணுறான், நல்ல பிள்ளை மாதிரி அங்கே வந்து நிற்கிறான். எலிசா முன்னாடி நிற்கும் போது எலிசா இந்த கேள்வி கேட்குறான், அவன் சொல்கிறான் நான் பாருங்க, அப்போது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வரணும் வர வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம், அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அது மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சு, என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா. உங்களுக்கு என்ன புரியுது, அவன் சொல்ல எலிசா சொல்கிறான், என் மனசும் கூட நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கலையா, நீ எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கியா அதெல்லாம் சொல்ல, என் மனசும் கூட என்ன பண்ணலையா. எலிசாவின் மனசு ஊழியம் செய்வதிலே கண்ணோக்கமாக இருந்தது, அந்த மனசும் கூட என்ன பண்ணலையா. இத்தனை நாள் பழகினியே, இத்தனை நாள் எங்கள் வீட்டில் என் கூட இருந்தியே, என்று பார்த்து நீ பழகினியே, பேசினியே, கொண்டியே, என்னைக்காவது நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டதை நீ பார்த்ததுண்டா, என் மனசும் கூட வரலையா, நீ யாரை போல் இருந்திருக்கணும். அது போல் கேஎஸ் இருந்திருந்தானா 7, 14, 14 என்னவா மாறி இருக்கணும், 28 யார் செஞ்சுருக்கணும், கேஎஸ் செஞ்சுருக்கணும். கேஎஸ்யோடு கூட எலிசாவின் மனம், அவனுடைய எண்ணங்கள் போகாததுனாலே கேஎஸ்சி உலகத்தை நேசித்தான், உலகத்தின் காரியங்களை வாங்கித்தான். அருமையாக தேவச்ச, நம்ம இந்த உலகத்தை நம்ம பார்க்குற எல்லாமே என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். உலகத்தை நம்ம இல்லையா, நம்ம சம்பாதிக்கிற எதையுமே யார் கூட எங்கேட்டு போக முடியாது. ஏசப்பாவுக்கு நீங்கள் பரிசாக இல்லை, நான் இது உங்களுக்காக வாங்கி வந்துடுறான்ற அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, எதையும் கொண்டு போகவே முடியாது. எத்தனை பேர் தாம வைக்கிறீங்க, எல்லாம் அழிந்து போகுதுங்க. நீங்கள் நானும் கொண்டு போக வேண்டிய முடிந்தது ஒன்றே ஒன்று தான், அவருக்காக செய்கிற ஊழியங்கள், அவருக்காக செய்கிற காரியங்கள். அப்போது அதில் நம்முடைய மனசில் இன்றைக்கி இல்லையா, அன்று நான் உங்களை விட உங்கள் கூடவே இருக்க போகிறேன்பா, உங்களுக்கான பணியை யார் செய்ய போகிறேன், நான் செய்யணும். நம்முடைய எண்ணங்கள் இயேசுக்கு நமக்கு நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தோட அவங்க சீசர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்னை விட அதிகமாக செய்வீங்க. அப்போ நம்முடைய எண்ணங்கள் அன்று நான் இன்னும் என்ன பண்ணேன், இருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் அதிகமாக யாருக்கு பயன்படுற ஒரு பாத்திரமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இயேசுவோடு கூட விடாமல் பற்றி கொள்ள வேணும் இல்லையா. எப்படி எலியாவை விடாமல் எலிசா பற்றி கொண்டானோ, அதுபோல் நம்முடைய மனவாளனை சபையானது பற்றி கொண்டு அவர் கூடவே இருந்து அவருக்கான பணிகளை செய்து முடிப்பது தான் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம எல்லா கண்களும் மூலமாக அருமையான கத்திரிப்பு இல்லையா. மணவாட்டி மணவாளனை சந்தித்த போது அவரை விடாமல் பற்றி கொண்டது போல் இந்த காலவேளையில் நம்ம இன்னைக்குள்ளே நம்ம கர்த்தருடைய ஆவியை நம்மளோட பேசிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கலாம், எங்கே வெளியில் இருக்கலாம், ஒருவேளை வேலை மேலே இருந்து கொண்டு இந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறேன், மணவாளன் சீக்கிரமாக மரவாளன் ஆயத்தம் ஆகிட்டார். He is going to coming soon. நாட்கள் சமயமாக இருக்குது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. மணவாட்டியாகிய சபையாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம நம்முடைய மணவாளனை விடாமல் பற்றி கொள்வோம். ஜபத்தின் மூலமாக பற்றி கொள்ளும்போது ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அவரை பின்தொடர்வதில் விடாமல் பற்றி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகள் நீங்கும், அற்புதங்கள் நடக்கும். ஊழியம் செய்வதில் அவரை விடாமல் பற்றி கொள்ளும்போது அவரோடு கூட இருக்கும்போது அவரை காட்டிலும் அதிகமான ஊழியங்களை கர்த்தர் செய்ய வைத்து நம்மை ஒரு நல்ல சாட்சியாக வைத்து மேம்படுவார். எல்லா கண்களும் முடிச்சா மனம். எங்கள் அன்பில் பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றோடு உம்மை துதிக்கிறோம், சொத்துக்கிறோம், உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, இந்த வார்த்தையிலே கேட்க எங்களுக்கு பாராட்டு கிருபைக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த மணவாட்டி நேசரை எப்படி விடாமல் பற்றி கொண்டாலோ அதேபோல் நாங்களும் கூட விடாமல் பற்றிக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல பாதைகளில் சபையை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நெருக்கடியான காலங்களில் சபையின் எல்லா பிள்ளைகளோட தேவையிலையும் சந்திங்க. ஒரு குறைவின்றி ஒவ்வொரு நாள் வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமல், என் ஆத்மாவே என் முழுவில் மேடு பசுநாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கத்தரை சோதரி, அவர் செய்த சகலபானை மறவாது. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடும் சதாக்காலம் இருப்பதாக. ஆமேன். ரைஸ்லாம் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாங்க, கத்திர கிருபங்களோடு கொடுப்பாங்க. எல்லோரும் உற்சாகமாக இன்றைக்கி ராத்திரி வேலை 9 மணியில் நம்ம எல்லாம் அந்த ஜெபத்தில் ஒன்றிணைவோம். யாக்கோபை போல் அமர்ந்து இஸ்ரவேலை போல் ஆசுவாங்களை சுந்திருப்போம். கத்திரவங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பாங்க.